நீங்க யாருக்காக கும்மி அடிக்கிறோம்? நம்ம அம்மா காளியம்மாளுக்கு கும்மி அடிக்கிறோம். கொஞ்சம் வழி விட்டு கும்மி அடிக்க பாப்போம். பெரிய அத்தினிலே நீராடி அம்மா பேரல் கும்பம் அலங்கரிச்சி I'm gonna make it।
கிளம்பி வாரா வெளியே கிளம்பி வாரா அப்படி வரும்போது சரி அவனுக்கு எதிராக கொடுமையான கடுமையான அவசகனங்கள் தென்பட்டது கண்ணிலே கண்டான் ஆனால் இதையெல்லாம் கொஞ்சமும் மனதிலே கவலைப்பட்டானா நினைக்கவில்லை சாய துணிந்தவனுக்கு சமுத்திரமும் உலங்கால் மட்டும் என்பதை போலாக கண்ட அவசகனங்களை எல்லாம் அச்சிவாகவே நினைத்துவிட்டு எங்கே வருகின்றான் எப்படி அம்மா வருகின்றான் பட திசையை நோக்கி எல்லோ அதாவது அதற்கடுத்தபடியாக தி சங்கர்
அதாவது நமது ஓட்டுநர்கள் டிரைவர்களுடைய சங்க தலைவர் அவர்கள் இருவருமாக இங்கே சேர்ந்து மக்களிடத்திலே அழகாக எடுத்து சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நமது டிரைவர் சங்கத்தின் சார்பாக ஐயா எஸ் ஓக்கையா கப்பல் அண்ணன் அவர்களும் அவர்களும் டி சங்க அருமை தலைவர் அவர்களும் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல அவர்களுக்கு உறுதுணையாக பணியாற்றி வரக்கூடிய நமது பெரியோர்கள் தாய்மார்கள் வாலிப தோழர்கள் சகோதர சகோதரிகள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது தலைக்குழுவை சார்பாக ஆயிரம் கோடி நன்றியும் நன்றிகளந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இது போன்ற பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்த வேண்டும். அவர்கள் மென்மேலும் பேரு பேர் கூலும் பெற்று வாழ வேண்டும் என்று அன்னை ஸ்ரீ காளியம்மனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த எஸ் மூக்கையா அண்ணார் அவர்களுக்கும் டி சங்க அண்ணார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் தனிமையாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். இப்ப எங்க விட்டேன் அந்த மயிலாதூரன் மயிலாதூரன் தவம் செய்வதற்காக அந்த கானகத்திலே சரி காடு செடி அத்தனையுமே புல் குண்டுகள் அகற்றி உயரமான வேலியினை அமைத்தார் அமைத்தார் தவம் செய்வதற்காக ஏற்பட்டு எப்படி செய்தார் எப்படி செய்கிறார் ஆழமா அகலமா ஒரு குழிய தோண்டினார் அறுபது அடி உயரமுள்ள பெரிய உயரமான கம்பம் ஒன்று நட்டினார் அந்த கம்பத்தின் மேலாக ஆவை ஒட்டு பலகை ஒன்று வைத்தார் அந்த பலகையின் மேலாக அங்கே செப்பு குடம் ஒன்று வைத்தார் செப்பு குடம் மேல என்ன வச்சா செம்மிலி தேங்காய் ஒன்றை வச்சா தேங்காயின் மேல என்னம்மா வைத்தார் மாங்கனி ஒன்று வைத்தார் மாங்கனி மேல என்ன வைத்தார் அந்த கனிக்கு மேலே வர பாக்கு ஒன்று வைத்தார் வர பாக்கு மேலாக மணிமேலு ஒன்று வைத்தார் ஹலோ கொஞ்சம் இரண்டே
முடிஞ்சது போதும் என்ன சாமி கம்பத்தை விட்டு இறங்கி வா சாமி உனக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பதற்காக பகவானே வந்து விட்டேன் அப்படியா ஆமாப்பா ஓம் நமச்சிவாய நமக என்ன அப்படியே பழைய படிக்கு ஓம் நமச்சிவாய நமக पन उड़ी रही ओर अहिरा अहंकार
மகராசூரனே தாங்க முடியாது. ஆயிரம் பேர் வந்தா தாங்க முடியுமா? அதானே வேற என்ன இருக்கு? வேற என்ன? இந்த இவ சொன்ன பத்தீங்களா கொரோனா அது போகட்டும், இடி மழை மின்னல் காத்து அதை சாவு வரக்கூடாது, சூறாவளி சுனாமி 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 பூகம்பம் ஆமா சரி இதுலயும் வரக்கூடாது சாமி. அப்பா என்ன நீ கேட்ட பிரகாரம் சரி உனக்கு ஆயிரம் வருடங்களுக்கு அழியாமல் இருப்பாயாக. ஆயிரம் வருஷத்துக்கு? ஆயிரம் வருஷம். ஆயிரம் வருஷத்துக்கு? ஆயிரம் வருஷம். சாமி என்ன ஒரு வருஷம் ஒரு வருஷம் வாழ்ந்து ஒரு நாள் கணக்கு ஒரு நாள் கணக்கு சரி. ஆனா பகவான் இவருக்கு ஆயிரம் வருஷங்களுக்கு அழியாம இருப்பேன்னு சொன்னா அவன் எத்தனை கோடி காலத்துக்கு அவன் பார்க்கலாம். ஆயிரம் வருடத்துக்கு பகவான் வரம் கொடுத்து விட்டார் என்ற சந்தோஷத்தில் நேரா நாட்டு நாடி வரார் மகிடாசூரன். அப்படி வருவதை யார் பார்த்தது? நாரத மகாமுனிவர் பார்த்தார். நாரதர் பார்த்தார். ஆமா நாரதர் பார்த்தா எப்படி இருக்கும்? சும்மா இருக்குமா? நாரதரின் நாரதர் பார்த்தாருனா நாரதர் கலகம் முட்டி விட்டுருவார். நாரதருடைய கலக நன்மையில் தரப்ப முடியும். நாரதருடைய கலக நன்மையில முடியும். ஆமா அந்த நேரத்துல நாரி போய் கிடக்கும். நாரி போய் கிடக்குமா? அந்த எழுத்து விட்டாம எங்க நிம்மதியா இருக்க முடியும்? ஆமா 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 நன்மை கடைசியில வருது. ஆனா இந்த நாரத மகாமுனிவர் என்ன செய்கின்றார்? என்ன செய்தார்? இந்த மகிடாசூரன் ஈசனிடத்திலே அழியாத வரத்தை வாங்கிவிட்டார். வாங்கிவிட்டான். இவன் வரத்தால் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நிச்சயம் துன்பம் ஏற்படும். ஆகவே இவனுடைய வரத்தை கொண்டு இவனுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை செய்ய வேண்டும். செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ன கொண்டு மகிடாசூரனை நாடி வந்து கொண்டே இருக்கின்றார். வருகிறார். உனக்கு கண்ண கோளாரா? காலங்களாக என் பெருமான் ஈசனை நினைத்து கடுமையா தவம் செஞ்ச பாருங்க. சிவபெருமான நினைச்சு தவம் செஞ்ச ஒரு சாப்பிடல தண்ணி குடிக்கல, அதனாலதான் வத்தி வறண்டு காஞ்சி கனப்பறந்து கிடக்கேன். அப்படியா? ஆமா. அதாவது பகவானிடத்திலே வரமானது ஆயிரம் வருடங்களுக்கு அழியாத வரத்தை வாங்கியிருக்கேன். பகவான் போய் ஆயிரம் வருடத்துக்கு வாங்கினாரு. ஆமா பகவான விட இன்னொரு ஆள் இருக்காரு. அதுதான் நம்ம மாயக்கண்ணன். மாயக்கண்ணன்? ஆமா. அவர் என்ன செய்வாரு? அவர்கிட்ட போய் வரம் கேட்டா கேட்டா அவர் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு வரம் கொடுப்பாரு. ஓ உன்னுடைய ஆணவத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி அடாவடியா போய் கேள் அப்படின்ற போய் அடிபணிஞ்சு கேட்டா கொடுக்க மாட்டான். அப்படியா? ஆமா. சரி நீ போடா வாடான்னு வாய்க்கு வந்தபடி பேசி கேளு. உனக்கு பதறிக்கிட்டு அந்த வார்த்தை கொடுத்துவா. அப்படியா? ஆமா. நாரதரே மூடி இருந்த கண்ணை திறந்து விட்டுருக்கீங்க எனக்கு. ஆமா நான் இப்பவே போறேன். அந்த நாராயணன் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். போயிட்டு வா. நேரா திருப்பார்கள் வருகின்றார் மகா மகிழாசூரன். சரி ஜெய நாராயணா. என்ன பகவான் ஈசனிடத்திலே அழியாத வரத்தை வாங்கிய மகிடாசூரன் வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மகிடாசூரன் ஆகப்பட்ட என்னை நீ வந்து வணங்கி ஆயிரம் வருடங்களுக்கு அழியாத வரத்தை கொடுத்துட்டு போட்ட வாட்டா போட்டா. அடே மகிடாசூரா, என்ன அவன் அரட்டான் நம்மள? பகவான் என்று கொஞ்சமும் மதிக்காமல்
அவதூறாக வந்து பேசிய காரணத்தினால் காரணத்தால் உனது இந்த தலை போய் எரும தலையாக மாறக் கடவுள் எரும தலை எரும தலை பகவானுடைய அந்த சாவ